நேற்று சூரியன் என்னெல்லாம் பண்ணான் இன்றைக்கி அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு வெளியில் எங்கேயோ சுத்த போயிருக்கான் எப்போ பார்த்தாலும் வெளியில் வெளியில் விளாட போயிடுறான் நம்ம கட் பண்ணி ஜாலியாக விளாட்லாம் ஸ்ட்ராபெரி கட் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு எடுப்போம் சே ஒரே பொருளை வச்சு வச்சு விளாண்டு விளாண்டு போர் அடிக்குது டேர புதுசு புதுசாக வாங்கி கொடுத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா இது இன்றைக்கி யாரும் வாங்கி தர மாட்டாங்க போலியே அம்மா வேறு எங்கேயோ போயிருக்காங்க அவனும் வெளியில் போயிட்டான் டேடி வர்றதுக்கு ஒன் வீக் ஆகும் சித்தி பாப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க ஓகே நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கட் பண்ணி விளாடுமா இருப்பா பாருங்க கேரட்டுக்கு மேலே தர பூசா மாற்றி மாற்றி ஒரு இப்போ இதை கட் பண்ண மாதிரியே இருக்குல்ல சட்டா கட் பண்ணியாச்சு பனானா கேரட் ஓகே ஸ்ட்ராபெரி ஆரஞ்ச் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு கிரேப்ஸ் ஆரஞ்ச் அப்புறம் ஸ்ட்ராபெரி கிரேப்ஸ் நெக்ஸ்ட்டு பனானா வாட்டர்மலன் நீலா நீலா அவனை எத்தனை நேரம் உள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வெளியில் உட்காந்து விளாண்டுட்டு கேட்கும் அவனுக்கு தெரியாமச்சு விளாண்டுட்டு நேற்று திட்டு திட்டுன்னு திட்டினா இல்ல உனையே அப்போ புதுசு வாங்கிட்டாங்க ஏய் உங்க அம்மா யாருக்கும் தெரியாம உனக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க எனக்கு விளாண்டும் போல ஆசையாக இருந்தது நிலா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகே ஓப்பன் பண்ணலாமா இங்க பாரு உங்க அம்மா எவ்வளவு சூப்பரா வாங்கி வச்சிருக்கான்னு எனக்கு காமிக்காம விட்டாலே இதை நான் சின்ன பிள்ளையில் இந்த மாதிரி நிறைய வாங்கி விளையாண்ட்டுருக்கேன் ஆ சித்தி அம்மாவுக்கு தெரியாமல் எனக்கு எடுத்துக்கிடுத்துட்டிங்களா வந்து கேட்டாலும் சொல்லுவீங்க ஏய் இருந்தாலும் பரவாயில்ல சித்தி செம்மையாக என்ன செட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வாட்டர் ஃபீட்டெல்லாம் இருக்குது அப்புறம் கலரெல்லாம் பாருங்க நல்ல மைல்டான கலர் அல்டிமேட்டாக இருக்குது சித்தி ஓகே ஓப்பன் பண்ணலாமா இருங்க இருங்க ஓப்பன் பண்ணி விளையாடலாம் ஜாலியாக இருக்கும் சித்தி நீங்கள் என்ன சித்தி பிள்ளை மாதிரியே என்னமோ இருக்கீங்க ஐயோ கடவுளே இருந்தாலும் பரவாயில்ல சித்தி உடனே நீலாம் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க இமேஜ் என்ன ஆகுறது நீ வேற ஓகே இந்த வாட்டர் ஃபில்டருக்காக தான் நான் எடுத்தேன் இரு இரு பார்ப்போம் நல்லா கொடுத்துருக்காங்களே இது யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் ம் சூப்பராக இருக்குது ஆஹா என்னெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பாரு ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருக்க அப்படியே ஆமாம் சித்தி ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ கலரும் சேர்ந்த மாதிரி ஆல்ரெடி டேடி வாங்கி கொடுத்தாங்க மம்மிக்கு சும்மா தான் சித்தி இருக்குது இருங்க இருங்க ஓரமா ஒதுக்கிட்டே நிறையா திங்ஸ் எடுத்து பார்ப்போம் ஓகேவா இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எதனாவது ஒரு பேன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓ என்ன சித்தி புது ப்ராடக்ட்ல அழுக்காக இருக்குது இப்படி இல்லாமல் இருக்கும் என்ன சித்தி இது பேக்கிங் பண்ணும்போது எதாவது இருக்குமோ சரி ஓகே இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டேனோ சாரி சாரி எப்பா கையை விட்டு கேட்குறது விழுந்துகிட்டே இருக்குது ஆனால் நீலாம் நல்லா இருக்குது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ண முடியாது ம் ஓகே அவ்வளோதான் ஆ சித்தி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் எடுக்கட்டுமா நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்குமே மூடி இருக்குது இந்த பிளாஸ்டிக் பாருங்களா ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலரும் ரெண்டுமே லைட் கலர்ஸு இங்கே பாருங்கள் சித்தி நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க தனியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் சித்தி என்னது மூடி ஆக மாட்டேங்குது சாச்சா சரி நீ கீழே இருந்துக்கோ ஓகே சித்தி வேறு எடுத்து காட்டட்டுமா நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுக்கலாம் ஒரு கப்பன் சாசர் எடுக்கிறேன் கப்பன் சாசர் பாருங்க சித்தி அந்த ப்ளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு இந்த பிளேட்டு ஓகே இந்த கப்புமே நல்லாயிருக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நான் எதுக்குன்னா ரவுண்டு பார்த்துருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி கொடுவ மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கப்பெல்லாம் பார்த்துருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு சித்தி ஓகே நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி கட்டையப்பாப்போம் சப்பாத்தி கட்டை ரொம்ப சிறுசாக இருக்குது சித்தி மற்றதெல்லாம் பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்கல்ல இது கொஞ்சம் பெருசாக கொடுத்தா தான் ம் நீலா நல்லா இருக்குது நீலா உங்கள் அம்மா எல்லாமே சூப்பராக வாங்கி கொடுத்துக்காளே நான் வாங்கி கொடுத்தது கூட பிளாஸ்டிக் ஒன்றுவோலதான் இருக்குது நல்லா ரெண்டு ரெண்டு பிளாஸ்டிக்காக இருக்குது இதுலேயும் வேறு அழுக்கு இருக்குது பேக்கிங் பண்ணும்போது அழுக்கு வந்துருக்கும் நினைக்கிறேன் சரி ஓகே ஆ சரிங்க சித்தி நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன எடுக்கலாம் இருங்க இருங்க நிறையா கத்தி இருக்குது இது என்ன சித்தி இந்த ஸ்டோ சோடா பாட்டிலெலாம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பார்த்திங்களா இந்த ஜூஸ் பாட்டில் செவன பாட்டில் இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குல்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு கத்தி அப்புறம் வந்து கரண்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மெயின் நமக்கு தேவையானது கேஸு கேஸ் ஸ்டவ்வு ஓகே நான் பாருங்கள் ஒரு ஒரு சிங்கிள் ஸ்டவ் சுற்றிது ஒரு நாபு இருக்குது ஐயோ நான் எடுத்தால் விட்டேன் தன் தனித்தனியாக பிடிச்சிருவேன் போல சரி வச்சுருந்தேன் பத்திரமா அம்மா வந்ததும் அப்படியே தெரியாத மாதிரி வச்சுருந்தோம் சுற்றி உங்கள் அம்மா எப்படி கண்டுபிடிச்சிடுவா அதை இதை போட்டு விளாட்றதுக்குள்ளே எல்லாம் அழுக்காயிரும் கண்டுபிடிக்காமையா இருப்பா சித்தி இங்கே பாருங்களேன் ஃப்ரூட் கட்ட இருக்கு இந்த கத்தி கூட சூப்பராக இருக்குது அப்புறம் இன்னொரு நைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நான் தர்பூசணியை கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ஓகே கட் பண்ணிட்டேன் வா நல்லா சூப்பராக கட் ஆகுது இந்த கத்தி செம்ம சித்தி ஓகே இப்போ இதெல்லாம் ஒன்று போல அரேஞ்ச் பண்ணலாமா கசா கசாசான்னு இருக்குது நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்போமா நம்ம இப்போ அட இந்த திங்ஸ் எல்லாம் என்ன புதுசா இருக்குது யாரு கேட்ட என்ன நீ ஃப்ரூட் கட்டிங் செட்ல எடுத்த ஒழுங்கா ஓரமாக வந்து எவ்வளவு விளையாடுனா விளையாடு சரியா பாரு ஏங்கடி புதுசு புதுசா திங்ஸ் எல்லாம் இருக்கு ரெண்டே வச்சு சேர்த்து விளையாடலாம் ஓகே ஆமா இவ்வளவு புதுசு புதுசா நிறைய திங்ஸ் வச்சிருக்காளே சரி ஓகே சேர்ந்தே விளையா என்ன அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கியா ஏ ஃப்ரூட் சமையல் செய்வோமா இன்னைக்கு என்னடா சொல்றேன் சமையல் சரியா கொஞ்சம் நேரம் அமைதியாரு இப்ப பாரு நான் எப்படி கலக்கு கலக்குன்னு கலக்குறேன்னு கேஸ் ஸ்டவ் இங்காச்சா நெக்ஸ்ட் அந்த குக்கரா குக்கர் எட்டுவா இல்லை ஃபர்ஸ்ட் சாப்பிங் போடுத்து கட் பண்ணலாம் இங்கே பாரு நீ ஒன்று சொல்லி கொடுக்க எனக்கு தெரியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நானே இப்போ கிரேப்ஸை வந்து சமைக்க போகிறேன் ஓகேவா கரெக்டாக இப்படி தானே பண்ண சொன்னேன் கச்ச கட்ட கட்ட கிண்டு 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 கிண்ட கிண்டு கிண்டு கிண கிண்டு 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 கிண கிண்டியாச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கிரேப்ஸ் நெக்ஸ்ட் வந்து கேரட்டே வலி வலி போகிற மேல மேலே சொண்ட பிச்சு நீ என்ன வர பேச்சே கேட்க மாட்டிக்கா இப்போ பாரு டடக் 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 டக் அவ்வளோதான் கேரட்டை விழுந்து விழுந்துடல எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்குது அப்பாடா சமைச்சது ஒரு விளையா எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளேட் வந்து சர்வ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த கப்ல இருந்து நான் பாரு மண் எடுத்து வரேன் குழம்பு வச்சாச்சு இப்போ வந்து சாப்பாடு வைக்கணும்ல ஃப்ரூட் குழம்பு மண் சாப்பாடு இப்போ வந்துட்டு பாத்தியா மூடி எப்படி பறந்ததுன்னு ஐயோ மண்ணு கீழ கொட்டிடுச்சு ஆ இப்போ சரியாச்சி இப்போ வந்து நம்ம கொஞ்சோட அரிசி போட்டுக்கலாம் அப்புறம் மூடி வச்சிடலாமா இல்லை 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 கிண்டுவோம் கிண்டுவோம் கிண்டு 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 கிண்டியா சி கிண்டியா சீ கிண்டியா சீ சாப்பாடு என்ன பெருசா மாட்டேங்குது இப்படி தான் இருக்குமோ

அடே என்னது எப்பவும் பாலம் இவ்வளோ விளையாடு தான் வெளியில் எடுத்து போட்டு குமிச்சு வச்சு விளாண்டுருக்கீங்க ஆமாம் இதெல்லாம் புதுசாக நான் வாங்கிட்டு வந்து வச்சது தானே ஏனிலா என்னது இது யாரை கேட்டது எடுத்த அவனுக்கு இப்போ கொடுக்குறது வச்சுனேன் எப்போ கொடுக்கணும் எனக்கு தெரியாதா எல்லாத்தையும் எடுத்து விளாண்டுதோ ஒரு பொருள் புதுசாக வீட்டாக இருக்கக்கூடாதே சே அந்த அக்கா கூட வெளியே போகும்போது அந்த செட்டு வெலை கம்மியாக இருக்குதுன்னு வாங்கினேன்னா அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி விளாண்டாச்சு என்னத்த சொல்ல எப்போ பார்த்தாலும் அது மண்ணு போட்டு சமைச்சு விளாண்டுட்டு இருக்கிறது ஐயோ கடவுளே நீ தானே எனக்கு தெரியும் நீ பண்ண வேலையாக தான் இருக்குன்னு சின்ன பிள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டே எனக்கு